ஹலோ ஹலோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க இந்த வீடியோக்குள்ளே அப்படி என்ன தான் பெருசாக இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப பெரிய எக்ஸைட்மெண்ட்டோட நீங்கள் உள்ளே போகண்டா இதில் ஒரு அமைதியான ஃபாரஸ்ட் இருக்குது ஒரு புக்கி தீமா அப்படின்ட்டு ஒரு இயற்கை வனம் அந்த வனத்தில் ஒரு மலை இருக்குது அந்த மலையோட ஹைட் வந்து நூற்றி அறுபத்தி மூணு மீட்டர் ஹைட்டு சிங்கப்பூர்லேயே உள்ள உயரமான மலை இது தான் ஸோ இந்த இடத்துக்கு தான் நம்ம இன்றைக்கி சுற்றி பார்க்க போகிறோம் இதில் ஒரு அழகான குவாரி இருக்குது ஒரு டைரி ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஒரு டைரி இங்கே இருந்திருக்கு ஸோ அதோட சீனரிஸ் எல்லாம் இருக்குது பெரிய பெரிய மரங்கள் இயற்கை எழில் கொஞ்சம் ஓடைகள் மற்றும் நேச்சர் ஃபீல்டு ஏரியா இது ஸோ இவ்வளோதாங்க இந்த இடத்துல இருக்குது ஸோ வழக்கமாக நம்ம வீடியோ பார்க்குறவங்க யாருமே ஃபுல் வீடியோ பார்க்குறது இல்லை அது ஏன்னு எனக்கும் தெரியல நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கித்திமா நேச்சர் ரிசோ வந்து நூற்றி அறுபத்தி மூணு மீட்டர் ஹைட்டு அது ஏறும்போது நல்லா ரொம்ப ஸ்டீப்பாக தான் இருந்தது கிட்டத்தட்ட நீங்கள் ஃபாஸ்ட்டாக நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும் ரோடு வந்து மாட்ரேட்டாக இருக்கும் நல்லா ரோடு இது உங்களுக்கு டிஃபிகல்ட்டி வேணும்னா டிஃபிகல்ட்டி சூஸ் பண்ணிக்கலாம் ஈஸி மாட்ரேட் எப்படி மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் எந்த இதில் சூஸ் பண்ணி வர்றீங்களோ அது உங்கும் இருப்போம் மேக்ஸிமம் ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸுக்குள்ளே நீங்கள் மேலே ரீச் ஆகிடலாம் இடையில் ஒரு கொஞ்சம் தூரம் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர் நீங்கள் நடந்த ஸ்டெப்ஸும் ஸ்டெப்ஸ் இருக்கும் ரோடு வேகமாக இருக்கும் நீங்கள் எதை வேணாலும் சூஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு வந்துக்கலாம் ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது நான் அந்த பிக்சர்ஸை நீங்களே பாருங்கள் தெரியும் சிங்கப்பூர்னு சொன்னாலே உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது உயரமான கட்டிடங்கள் நல்லா பிஸியான சிட்டி எல்லாருமே வேலை வேலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு மெஷினரி வாழ்க்கை தான் ஆனால் அதையும் தாண்டி சிங்கப்பூருக்குள்ள ஒரு அழகான நிறையா தீவுகள் இருக்குது சிற்றோடைகள் இருக்குது ப்ளஸ் மலைகள் இருக்குது ஃபாரஸ்ட் ஏரியா இருக்குது இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் சிங்கப்பூரோட ரெகுலர் அட்ராக்ஷன்னு ஒன்று இருக்கும் ஒரு ஒரு பத்து இருபது அட்ராக்ஷன் மோஸ்ட் ஃபேமஸான அட்ராக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம தொடர்ந்து வர்ற வீடியோக்களில் பார்க்கலாம் இப்போதைக்கு ஹிடன் பிளேசஸ் தீவுகள் மலைகள் காடுகள் இந்த மாதிரி அன்சீன் பிளேசஸை நம்ம சேனலில் தொடர்ந்து போட்டுக்கிட்டே வரோம் இந்த இடத்துலேருந்து நம்ம முக்கியத்தியமாக இயற்கை வனத்தோடு அந்த மலைக்கு ஏறுற பயணம் ஸ்டார்ட் ஆகுது உண்மையிலே சொல்லணுங்க சரியான ஸ்டீப் ஆரம்பத்தில் ஒரு பத்து நிமிஷம் வந்து சரியான ஸ்டீப்பாக இருந்தது எல்லாருமே திணறிட்டாங்க வயசானவங்க ஹைக்கர்ஸ் மற்றும் கொஞ்சம் ஃபேட்டாக உள்ளவங்க எல்லாருமே இந்த இடத்துல ரொம்பவே திணறிட்டாங்க ஏறவே முடியலை பழனி படிக்கட்டு கூட ஏறிடலான்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஸ்டீப்பான ஏரியாவில் கண்டிப்பாக ஏறுறதுக்கு ரொம்பவே சிரமமாக இருந்தது ஆரம்பத்தில் நீங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணோம் அந்தளவுக்கு வழிகள் வந்து ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும் பக்கத்தில் உள்ள ஃபாரஸ்ட் மற்ற மரங்கள் எல்லாமே ரொம்ப உங்களுக்கு அற்புதமான ஒரு சீனரியை கொடுக்கும் ஏன்னால் இதை பாருங்கள் ஆப்போசிட்டில் எல்லாருமே ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கிறதால ஸ்ட்ரைட்டாக வர முடியலை அதனால் ரிவர்ஸில் நடக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு சீனரிஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு எல்லாராலையுமே ஏற முடியலை ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும் இந்த ஹைக்கிங்கில் என்னோடய பெஸ்ட்டு அட்வைஸ் என்னென்னா நீங்கள் ஏர்லி மார்னிங்லேயே போயிருங்க ஒரு செவன் ஓ கிளாக்லாம் அந்த பார்க் ஓப்பன் ஆகிடும் நீங்கள் செவன் டு ஈவினிங் செவன் ஓ கிளாக் வரலையும் ஓப்பன் ஸோ நீங்கள் ஏர்லி மார்னிங் ஒரு எயிட் நைன் ஓ கிளாக் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த வெயில் வந்து அதிகமாக படாமல் இருக்கும் ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைனா ஈவினிங் டைத்தில் போங்க நான் போனது மத்தியானம் ஒரு மணிக்கு போனேன் சரியான டயர்ட் ஏறவே முடியலை அந்தளவுக்கு கஷ்டமாக இருந்துச்சு எல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் அதுக்கப்புறம் ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு ஸோ அந்த பர்சன் நிற்கிறாங்களே ஒரு ஹட்டு மாதிரி இருக்குல்ல அது வரலையும் தான் உங்களுக்கு இந்த ஸ்டீப்னஸ் ஸோ ஏறுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தால் ஆனால் ஒரு அமேசிங்கான ஹைக்கிங் இந்த ஹைக்கிங் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு என்ஜாயபுளாக இருக்கும் பாருங்கள் அப்படியே ஸ்டீப்பாக போயிட்டே இருக்குது பாருங்கள் ஸோ ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு டயர்டாகி விட்டு அந்த ஹட்டில் போயிட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக இந்த ஜேர்னியை நம்ம கண்டினியூ பண்ணலாம் ஸோ இந்த இடத்த பற்றி டீட்டெயில் இதுவரையிலையும் நான் உங்களுக்கு சொல்லவே இல்லை ஸோ நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த இடம் முக்கியத்தியமாக வந்து ஒரு இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு மலை அப்படின்னு ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் இது நூற்றி அறுபத்தி மூணு மீட்டர் ஹைட்டு ஸோ இந்த இடத்துக்கு வர்றவங்க மோஸ்ட்லி ஹைக்கர்ஸ் வாக்கர்ஸ் அந்த மாதிரி ஹில் கிளைம் பண்ணுறவங்க அந்த மாதிரி ஆட்கள் தான் இங்கே வர்றாங்க இந்த இடத்துல ஏகப்பட்ட குரங்கு இனங்கள் இருக்குது ரெண்டு மூணு டைப் ஆஃப் குரங்கு இனங்கள் இருக்குது ஏகப்பட்ட குரங்குகள் ஆனால் இங்கே ஏற்கனவே நம்ம என்ட்ரி ஆகும்போதே நோட்டீஸ் போர்டில் போட்டிருக்காங்க அனிமல்ஸுக்கெல்லாம் ஃபீட் பண்ணாதீங்க ஏற்கனவே தேவையான உணவுகள் இது காட்டுக்குள்ளே இருக்குது தேவையான அனிமலுக்கு தேவையான உணவுகள் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ அனிமல்ஸுக்கு நீங்கள் எல்லாம் ஃபீட் பண்ணாதீங்க குரங்குகள் மானிட்டர் லிசார்ட்ஸ் ஸ்க்ரில்ஸ் அணில்கள் மற்றும் காட்டு பன்றிகள் இந்த மாதிரி விலங்குகளை நீங்கள் இங்கே ஸ்பாட் பண்ண முடியும் ஸோ சின்ன சின்ன பூச்சி இனங்கள் எங்க பாருங்கள் ஆப்போசிட்டில் கூட ஒரு கேமராமேன் வந்து ஜூம் பண்ணி ஒரு சின்ன பூச்சியை வந்து கவர் பண்ணிகிட்ருக்காரு எனக்கு நானும் சுற்றி சுற்றி பார்த்தேன் ஆனால் அந்தளவுக்கு ஒன்றும் பூச்சிகள் என் கண்ணுக்கு தென்படலை அவர் நல்ல கேமரா வச்சுருக்காரு அவர் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு போகலாம் இங்கே ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் ஒன்றும் கிடையாது சின்ன வயசுலேருந்து மூணு வயசுலேருந்து நீங்கள் எழுபது எண்பது வயசு வரைலையும் எல்லா டைப் ஆஃப் ஹைக்கர்ஸும் இங்கே வர்றாங்க ஸோ இங்கே வந்தால் நீங்கள் அரிய வகை பூச்சி இனங்கள் இது தாவர இனங்கள் ஃப்ளவர்ஸ் ப்ளஸ் மரங்கள் மரங்கள் எல்லாமே ஒன்று ஒன்றும் செம்ம பெருசுங்க டிம்பர்ஸ் பாருங்கள் ஆப்போசிட்டில் ஒரு உடஞ்ச மரம் இருக்குது அந்த மரத்தில் ஒரு சின்ன பொந்து மரம் இருந்தது ஸோ அதுக்குள்ளே கூட நான் கேமரா விட்டு எடுத்திருப்பேன் அந்த அளவுக்கு ஒரு அழகான சீனரிஸோட சூப்பராக இருந்துச்சு இந்த மரம் இந்த ஏரியாவே ரொம்ப இயற்கையோடு நீங்கள் ஒரு சிட்டி லைஃப்லேருந்து டோட்டலாக ஒரு காட்டுக்குள்ளே போனால் எப்படி ஒரு ஃபீ ஃபீலிங் கிடைக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ நம்ம ஊரில்லாம் ஒரு காட்டுக்குள்ளே போ போனோம்னா இந்த மாதிரி சிட்டிக்கு நடுவில் ஒரு காட்டு இருந்துச்சுன்னா இந்த வாகனங்கள் சத்தம் அந்த சிட்டியோட இறைச்சல் சத்தம் அப்படின்னு உங்களை டிஸ்டர்ப் பண்ணணும் ஆனால் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது இங்கே வந்தால் ஒரு காட்டுக்குள்ளே நீங்கள் எப்படி பயணிப்பீங்களோ அந்த ஃபீலிங் தான் உங்களுக்கு இருந்து இருக்கும் எனக்கு இருந்துச்சு அந்த ஃபீலிங் தான் உங்களுக்கும் இருக்கும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் லைட்டாக மழை பெய்யிற சீ டைம்னா லைட்டாக ப்ரீசிங்கான மழை இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த ஹைக்கிங்கில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு அந்த டயர்னஸ் தெரியாது ஸோ கிட்டத்தட்ட இப்போ நம்ம ஒரு ஐநூறு மீட்டர் வருவோம் ஐநூறு மீட்டர் வரும்போது இந்த மாதிரி ஆப்போசிட்டில் ஒரு படிக்கட்டுகள் தெரியும் அந்த படிக்கட்டு தான் மேலே உள்ள சப்மிட் அந்த புக்கித்தீமா சப்மிட் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறது நீங்கள் ரோடை சுற்றி போனீங்கன்னா அந்த சம்மிட் மெயின் ரோடுக்கு இன்னொரு ஐநூற்றி நாற்பது மீட்டர் நீங்கள் நடக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஷார்ட்கட்டில் இந்த படிக்கட்டில் ஏறினீங்கன்னா வெறும் நூற்றி ஐம்பது மீட்டர் நடந்தால் போதும் அதாவது நூற்றி ஐம்பது மீட்டர்னு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு படிகள் இருக்கும் படிகள் எல்லாமே கொஞ்சம் உயரமாகத்தான் இருக்கிறது அதுக்கு சின்ன படி பெரிய படின்னு கொஞ்சம் சைஸ் வேறையாக கொஞ்சம் பிரித்து வச்சுருக்காங்க ஆனால் ரொம்ப கொஞ்சம் ஹைட்டாக தான் இருந்துச்சு நீங்கள் இவ்வளோ தூரம் ஏறி வந்து டயர்டில் இந்த படிக்கட்டில் ஏறினீங்கன்னா உங்களுக்கு ஒரு அமேசிங்கான அனுபவமாக இருக்கும் ஏன்னா உங்கள் பாடியை சீக்கிரம் டயர்டாக்கும் ப்ளஸ் உங்களுக்கு எனர்ஜி கண்டிப்பாக மறக்காமல் தண்ணீர் எடுத்துக்கிட்டு வாங்க இல்லை உங்களுக்கு ஜூஸ் ஏதாவது எனர்ஜி ட்ரிங்க் வேணுணாலும் கொண்டு வாங்க ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ரொம்ப டயர்டாக்கி விட்ரும் ஸோ இந்த ட்ரிப்பை நம்ம முடிச்சுக்கிட்டு இங்கே உள்ள தாவரங்கள் பூக்கள் இதெல்லாம் நீங்கள் ரசிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த சம்மிட் ஏரியாவுக்கு வந்துடலாம் இந்த மலை தான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நூற்றி அறுபத்தி மூணு மீட்டர் ஹைட்டுக்கு கிட்டத்தட்ட இப்போ நம்ம வந்துவிட்டோம் இந்த ஆப்போசிட்டில் பார்க்குறீங்களே அதுதான் நம்ம போக வேண்டிய இன்ட்ரெஸ்ட் ஸோ அங்கே நீங்கள் போயிட்டு அங்கே ஒரு ஹட் போட்டிருப்பாங்க அந்த ஹட்டில் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அங்கே ஃபோட்டோஸ் வேணா எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு ஸோ இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணலாம் இதோட ஹிஸ்ட்ரி எல்லாம் போட்டிருப்பாங்க போர்டு வச்சுருப்பாங்க ஸோ இதோட ஹிஸ்ட்ரி இதோட அழகான சீனரிஸ் எல்லாத்தையும் நீங்கள் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம இந்த டைரி ஃபார்ம் அப்படிங்கிற இடத்துக்கு போக போகிறோம் ஸோ இப்போ நீங்கள் இதுக்கும் பக்கத்தில் ஒரு குவாரி இருக்குது குவாரி முன்னாடி இந்த குவாரி வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அந்த குவாரிக்கு வேணாலும் போயிட்டு அதில் தண்ணீர் இருக்கும் நல்லா ப்ளூ கலரில் இருக்கும் வாட்டர் ஸோ அந்த குவாரி வந்து மேலேருந்து டாப் வியூவில் வேணாலும் நீங்கள் ரசிக்கலாம் அதை சுற்றி வந்து உங்களுக்கு போர்டு வா கொடுத்துருப்பாங்க அந்த போர்டு வாக்கில் நீங்கள் ரசிச்சிக்கிட்டு நிறைய குரங்குகள் மானிட்டர் லிசார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டே இந்த ட்ரிப்பை கண்டினியூ பண்ணலாம் அதை முடிச்சுட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா விசிட்டர் சென்டர் இருக்கும் அங்கே வந்து உங்களுக்கு வெண்டிங் மெஷின் வச்சுருப்பாங்க அதில் நீங்கள் தேவையான குளிர்பானங்கள் இருக்கும் அதில் அது வாங்கி சாக்லேட்ஸ் சின்ன சின்ன ஷார்ட் பைட்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க ஸோ அது வேணால் நீங்கள் பே பண்ணி வாங்கி சாப்பிட்டுட்டு டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் அங்கே கொடுத்துருக்காங்க வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் கொண்டு வந்த பாட்டில்ஸ் தண்ணீர் தெரிஞ்சிடுச்சின்னா அங்கே நீங்கள் தண்ணீரை ஃபில் பண்ணிக்கிட்டு நீங்கள் தொடர்ந்து உங்கள் ஹைக்கிங்கை கூட ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லை அப்படியே முடிச்சுக்கிட்டு அந்த விசிட்டர் சென்டரோட கிளம்புறதுனால கிளம்பலாம் ஸோ நாம் இங்கே வந்துட்டு ஸோ இந்த ட்ரிப்பை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அதனால் த டைரி ஃபார்ம் நீங்கள் சொல்ல பார்க்குறீங்களே டைரி ஃபார்ம் நேச்சர் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு அதோட கண்டினியூவேஷன் இருக்குது ஸோ அந்த கண்டினியூவேஷன் ஏரியாவுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம் ஸோ இது இந்த வழியில் வரும்போது உண்மையிலே சொல்லணுங்க மரங்கள் எல்லாமே எனக்கு சுத்தம் ரொம்ப ஆச்சரியப்படுற வகையில் இருந்தது ஏன்னா நான் அந்த புலாவ் அப்படின்னு ட்ரிப்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நான் போயிருந்தேன் செக் ஜாவா வெட்லாண்ட் புலாவ் அப்படின்னு ட்ரிப்னு அங்கே கூட நான் ஒன்று ரெண்டு மரங்களை தான் பார்த்தேன் ஒரு ஆயிரம் ஆண்டுகள் பழமையான மரங்கள் அப்படின்னு ஒன்று ரெண்டு மரங்கள தான் பார்த்தேன் ஆனால் இந்த இடத்துல ஒன்று ஒன்று ஒரு நாலு ஆட்கள் சேர்ந்து கட்டி பிடிக்கிற அளவுக்கு மரம் உயரமான மரங்கள் ரொம்பவே பெரிய மரங்கள் எல்லாமே எவ்வளோ ஹைட்டுங்கிறீங்க அவ்வளோ ஹைட்டு மரங்கள் எல்லாமே இன்னமும் சிங்கப்பூர் கவர்மெண்ட் வந்து இந்த இயற்கையை வந்து பாதுகாக்கிறாங்க அதனை பாதுகாக்கிறது தான் உண்மை அவங்க பாதுகாக்கிறதால தான் அட்லீஸ்ட் வீக்லி ஒரு மூன்று முறைகளாச்சும் சிங்கப்பூரில் மழை பெய்யுது நம்ம ஊரில் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை கூட மழை பெய்ய மாட்டேங்குது அதற்கான காரணம் அந்த வெப்பமண்டல பகுதியாக என்னங்கிறது நமக்கு தெரியலை மறக்காமல் நீங்கள் வீட்டுக்கு ஒரு மரம் வளங்க ஒரு என்னோடய சஜஷன்னா வீட்டுக்கு பத்து மரம் வாங்க உங்களுக்கு இடம் இருந்துச்சுன்னா நெருக்க வச்சு அது என்ன மரம் வளர்க்க முடியுமோ பரவாயில்ல ஆனால் ஒரு பத்து மரங்களாச்சும் வந்து நம்ம ஊரை வந்து பொட்டல் காடாக இல்லாமல் ஒரு சோழியாக மாற்றினீங்கன்னா மாதம் மும்மாறி மழை பெய்யும் நீங்கள் சிங்கப்பூரில் இருந்தீங்கன்னா எந்த ஏரியாவில் இருந்தாலும் நீங்கள் இந்த இடத்துக்கு ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள் உண்மையிலேயே ஒரு அற்புதமான இடம் ஏன்னால் இயற்கை அழகுகள் கொட்டி கிடக்கிற இடம் நீங்கள் ஹைக்கிங் பண்ணலாம் வாக்கிங் ட்ரையல் பண்ணலாம் மற்ற எல்லா இதுக்கும் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு நேச்சர் ஃபீல்டு ஏரியா இந்த ஏரியா ஸோ மறக்காமல் நீங்களும் வந்துட்டு இந்த ட்ரிப்போட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஸோ இப்போ நம்ம புக்கித்திமா நேச்சர் ரிசர்வ் ட்ரிப்பை முடிச்சுட்டு இப்போ டைரி ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்குது இதுக்கு முன்னாடி இங்கே டைரி ஃபார்ம் இருந்துருக்குது ஸோ அந்த இடத்த இப்போ பக்கத்தான் இப்போ அந்த அந்த அதே இது கனெக்டிவிட்டி தான் ஸோ அந்த மலையிலேருந்து கீழே இறங்கி வரணும் ஸோ அந்த இடத்துக்கு தான் இப்போ போயிட்ருக்கோம் இந்த ஒரே காடாக இருக்குது வே வியூஸ் எல்லாம் செம வேறு மாதிரி இருக்குது ஆனால் அப்போ நடக்கிறது தான் கஷ்டமாக இருக்கும் நீங்களே பாருங்கள் ஆப்போசிட்டில் பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா வியூஸ் எல்லாம் நீங்கள் நடக்கும்போது ஒரு ஃபாரஸ்ட் உண்மையிலேயே ஒரு ஃபாரஸ்ட் வாக்கில் நடந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த ஃபாரஸ்ட் சவுண்டோட சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வழிகளெலாம் அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாம் தொடர்ந்து இதுல காமிட்டே வர்றேன் இது ஒரு ஹில் மாதிரியான இடம்ங்கிறதால ஒரு நூறு மீட்டர் நீங்க வந்து மேலே ஏறுற மாதிரி இருக்கும் திரும்ப வந்து ஒரு இரநூறு இரநூறு மீட்டர் வந்து கீழே இறங்குற மாதிரி ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பாங்க நீங்கள் அந்த ரூட்டை ஃபாலோ பண்ணிட்டு இறங்குனிங்கன்னா உங்களுக்கு டயர்ட்னஸ் தெரியாது ஸோ பாருங்கள் நான் வந்து இப்போ மணி ஒரு மணி இருக்கும் மத்தியானம் ஆனால் வெயில் தெரியலை ஆனால் டயர்ட்னஸ் அவ்வளோ வேர்வை வருது டயர்டாக இருக்குது நீங்கள் ஈவினிங் டைம் இல்லைன்னா மார்னிங் டைம் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் தாகமாக இருக்குது தண்ணி எடுத்துக்கிட்டு வரல நீங்கள் மறக்காமல் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் எனர்ஜி ட்ரிங்க் வேணும் ஜூஸ் ஏதாவது எடுத்துக்கிட்டு வாங்க ஏன்னா இங்கே வர்ற வழியில் ஒன்றும் கடைகள்லாம் எதுவும் கிடையாது மேலே எதுவும் கிடையாது இது ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சர் ரிசர்வ்ங்கிறதால நீங்கள் தான் உங்களோட உணவு ப்ளஸ் தண்ணீரை நீங்கள் மறந்துடாமல் எடுத்துக்கிட்டு வாங்க அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஹைக்கிங்கில் ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த விசிட்டர் சென்டருக்கு கீழே உடனே அதோடய மேப்பை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுங்க அது எந்த இடத்துக்கு நீங்கள் எக்ஸாக்டாக போகிறீங்க அப்படிங்கிறத வந்து முன்னாடியே டிசைட் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களோட ட்ரிப் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னால் நீங்கள் போய்கிட்டு போது நிறைய ஆர்வமாக கொடுத்து போர்டு கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துக்கு போனால் அந்த குவாரி சைடு போகலாம் அந்த சைடு போனால் ஒரு நேச்சர் ட்ரைல் போகலாம் அப்படின்ட்டு ஏகப்பட்ட வழிகள் இருக்கும் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி நிறைய வழிகள் இருக்கும் ஸோ அது வந்து அதுலேருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த மேப் ஃபஸ்ட்டு அந்த விசிட்டர் சென்டரில் ஒரு ரூட் மேப் ஒன்று ஒரு ஃபுல் ஃபுல் அந்த இது ஏரியாவுக்கும் உள்ள மேப் கொடுத்துருப்பாங்க அந்த மேப்பை ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எக்ஸாக்டாக எங்கே போகணும் அப்படிங்கிறத பண்ணலாம் பிளான் பண்ணிக்கலாம் ஏன்னா நான் வந்து இந்த ட்ரிப்பை முடிச்சிட்டு வந்து இன்னும் ஒரு ரெண்டு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக நான் பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ அதனால் நான் வந்து இந்த சப்மிட் ஏரியாவை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இது டைரி ஃபார்ம் அந்த ஏரியா இது ஹைக்கிங்கையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேறு ஒரு பார்க் இருக்கேன் அது உண்மையிலேயே வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையிலேயே ஒரு காடுன்னே சொல்லலாம் எனக்கு இன்றைக்கி பயமே எடுத்துருச்சு அந்த இதுக்குள்ளே நான் தனியாக வேறு சோலோ ட்ரிப் நம்மளோட ட்ரிப் எல்லாமே சோலோ ட்ரிப் தான் ஸோ அங்கே போனோடனே எனக்கு ஆளே இல்லை அந்த ஒரு பயம் கலந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கொடுத்துருச்சு ஸோ அது வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த அனுபவம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க ஸோ இந்த மாதிரி அழகான தாவரங்கள் பூச்சி இனங்கள் பறவைகள் விலங்குகள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு நீங்கள் இந்த ட்ரிப்பை கண்டினியூ பண்ணிக்கிட்டே வாங்க வரும்போது உங்களுக்கு ஒரு படிக்கட்டுகள் வரும் இந்த அந்த படிக்கட்டு தான் இந்த படிக்கட்டு ரொம்பவே ஸ்டீப்பாக இருக்கும் ஆனால் உண்மையிலே சொல்கிறேன் ரொம்பவே ஸ்டீப்பாக இருக்கும் இந்த சைடில் உள்ள கயிறுகள் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் நீங்கள் என்ன மாதிரி உயரமான ஆளாக இருந்தால் ரொம்பவே கஷ்டப்படுவீங்க இதில் நீங்கள் இவ்வளோ இவ்வளோ தூரம் நீங்கள் நடந்து வந்த டயட்னஸில் இதில் நீங்கள் இறங்குனீங்கனால இறங்குறதே உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அந்தளவுக்கு ஒரு பயம் கலந்த ஒரு அட்வென்ச்சரை கொடுக்கும் அட்வென்ச்சரான ஏரியா இது ஸோ இதில் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு படிக்கட்டுகள் இறங்குற மாதிரி இருக்கும் இரநூறு இரநூத்தம்பது படிக்கட்டுகள் இறங்கணும் இறங்கிட்டு கீழே போனீங்கன்னா ஒரு சின்ன ரிவர் வரும் சின்ன ரிவர் அதில் இப்போதைக்கு மலை வந்து நேற்று மழை பெஞ்சுது இன்றைக்கி மழை இல்லை அப்படிங்கிறதால கொஞ்சமாக நீர் ஓடிக்கிட்டு இருக்குது அந்த இயற்கை அழகுகளை ரசிச்சுட்டு அதிலே போகிற வழியிலலாம் கட்டு கொடுத்துருப்பாங்க அந்த இடத்துல நீங்கள் ஒரு குடிசை இருக்கும் அந்த இடத்துல பெஞ்சஸ் இருக்கும் ஸோ நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக இந்த ட்ரிப்பை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் கிட்டத்தட்ட மூன்றுலேருந்து ஐந்து மணி நேரம் ஸ்பென்ட் பண்ணுற அளவுக்கு இந்த மலை வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு அட்வென்ச்சரான பிளேஸாக இருக்கும் நீங்கள் மறக்காமல் தண்ணீர் குளிர்பானங்கள் எடுத்துக்கிட்டு வந்திருந்திங்கன்னா எனர்ஜி ட்ரிங்க் சாப்பாடு எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா இங்கேயே உங்களோட டே ட்ரிப்பை வந்து அந்த ஹட்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணிட்டு சூப்பரான ஒரு ஹைக்கிங் அனுபவத்தை என்ஜாய் பண்ணலாம் நான் வந்து அவசரப்பட்டுட்டேன் அவசரப்பட்டுட்டு தண்ணீர் எதுவும் எடுத்துக்கிட்டு வரல ஸோ அதனால் வந்து சரி சின்ன மலை தானே நூற்றி அறுபத்தி மூணு மீட்டர் தானே இதை விட பெரிய காட்டுக்கெல்லாம் போயிருக்கோம் அப்படின்ட்டு ஒரு வீராப்பில் வந்துவிட்டேன் இந்த பாருங்க படிக்கட்டுகள் எவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குன்னு பொறுமையாக இறங்கணும் இதில் கவனமாக இறங்க ஸோ நான் அந்த மாதிரி வீரப்பா வந்ததால் எனக்கு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன் இன்னைக்கு என்னோடய எனர்ஜி எல்லாமே ஃபஸ்ட்டு ஒரு டென் மினிட்ஸ்லேயே என்னோடய எனர்ஜி எல்லாமே போயிடுச்சு ஸோ இது ஒரு த்ரில்லிங்கான சூப்பரான எக்ஸைட்மெண்ட்டான ட்ரிப்பாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு இதில் ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது யார் வேணாலும் ஹைக்கிங்கில் யார் வேணாலும் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இங்கே வரலாம் ஸோ நான் சொன்ன ஓடை இது தான் இந்த ஓடையில் வந்து கொஞ்சமாக தண்ணீர் ஓடிக்கிட்டு இருந்தது இதை நம்ம பார்த்துட்டு நம்மளோட ட்ரிப்பை வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவோம் இதை முடிச்சுட்டு இந்த இந்த டைரி ஃபார்ம் நேச்சர் ரிசர்வ் இதை முடிச்சுட்டு நம்ம வந்து செஸ்ட்நட் நேச்சர் ரிசர்வ் பார்க்குறோம் செஸ்ட்நட் ரிச்சு ஸோ ஆஃப் என்ன ஒரு அமேசிங்கான இடம் தெரியுமா அது காட்டு பன்றிகள் மானிட்டர் லிசார்ட்ஸ் குரங்குகள் அந்த வனம் அப்படியே எனக்கு ஒரு பயத்தை கொடுத்த பிளேஸ்ன்னே சொல்லலாம் அந்தளவுக்கு இன்றைக்கி நான் பயந்துட்டேன் அந்த அந்த இடத்துல நான் போன போனப்போ ஏன்னா தனிமையில் யாருமே இல்லாமல் தனியாக போகும்போது திடீர்னு ஒரு சத்தம் கேட்கும் காட்டு பன்றிகள் நிற்கும் இந்த பக்கம் திரும்பினா மானிட்டர் லிசார்ச் நிற்போம் அப்பா ரொம்ப ஒரு பயம் கலந்த ஒரு அனுபவத்தோட போகிறேன் போனேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போகுது மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் இறஞ்சிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்